தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டதாகவும் காவல்துறை முற்றிலுமாக செயலிழந்து விட்டதாகவும் அதிமுக எம்பி சி வி சண்முகம் குற்றம் சாட்டியிருக்கிறார். பட்டியலின மாணவி மீது வன்கொடுமைகளை நிகழ்த்திய பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏவின் குடும்பத்தினருக்கு துணை போகும் மக்கள் விரோத விடியா திமுக அரசை கண்டித்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டதாகவும் காவல்துறை முற்றிலுமாக செயலிழந்து விட்டதாகவும் திமுக குடும்பத்தினுடைய எடுபடியாக உளவுத்துறை செயல்பட்டு கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த அரசு பொறுப்பேற்று திமுக ஸ்டாலின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நிறைவு செய்கின்ற நிலையில் இருக்கின்றது. இந்த 3 ஆண்டுகாலம் அரசிலே தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இல்லை. முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் சட்டம் ஒழுங்கு இல்லை. முதலமைச்சர் கையிலே காவல்துறை இல்லை, கட்டுப்பாட்டில் இல்லை. அந்த உளவுத்துறை இன்றைக்கு தன்னுடைய பணியை மறந்து முற்றிலுமாக செயலிருக்கிறது. திமுக அரசனுடைய கட்டுப்பாட்டில் சொல்வதற்கு பதிலாக திமுக என்ற ஒரு கட்சியினுடைய கட்டுப்பாட்டிலே இன்றைக்கு உளவுத்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. திமுக குடும்பத்தினுடைய எடுபடியாக இன்றைக்கு உளவுத்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் விடியா ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து வன்முறையாக மாறிவிட்டதாகவும் பட்டியலின மாணவி மீது வன்கொடுமைகளை நிகழ்த்திய சம்பவம் குறித்து ஸ்டாலின் கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் சாடினார். இந்த 2.5 ஆண்டு காலம் திமுக அரசு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தமிழகமும் இன்னைக்கு அமைதி பூங்காக இருந்த தமிழகம், வன்முறையற்ற நாடாக இருந்த தமிழகம் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் வன்முறை, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல், கூட்டு பாலியல் வன்முறை, அதைவிட குடும்பம் கொடுமை. இன்றைக்கு ஆணவ கொலை இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே. வீட்டு வேலை செய்வதற்காக அழைத்து சென்று படிப்புக்கு படிப்பதற்கு போக அனைத்து வசதிகளும் படிப்பதற்கு நாங்கள் வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறோம். படிப்பு போக எங்கள் வீட்டு வேலையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசை வார்த்தை கூறி அழைத்து சென்று அந்த சிறுமிக்கு நேர்ந்த கொடுமை, அநியாயம், வன்கொடுமை இன்றைக்கு பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் அந்த சிறுமியும் தாயாரும் சொன்னதை நாம் கேட்டிருப்போம், பார்த்திருப்போம், எல்லா காதுக்கும் உள்ளோம். ஆனா ஸ்டாலின் காதல மட்டும் உள்ளாது, சிவடம் காது உள்ளாது உள்ளாது. என குற்றம் செய்தவர்களே திமுக. அந்த சிறுமிக்கு இந்த திமுக அரசு, ஸ்டாலின் அரசு இதுவரை ஒரு சல்லி காசை நிவாரணமாக வழங்கவில்லை. படிப்பதற்கு இந்த அரசாங்கம் முழு செலவையும் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்வதற்கு இந்த திமுக ஸ்டாலினுக்கு மனமில்லை. திமுக இரட்டை வேடம் போடுகின்ற இயக்கம் என்றும் பட்டியலின மாணவி விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிமுக எம்பி சி வி சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். திமுக என்றைக்குமே இரட்டை வேடம் கொடுக்கின்ற இயக்கம், தந்தையை போலே உள்ள அப்பா கருணாநிதியை போலே ஸ்டாலினும் ஒரு நாள் இந்த திமுகவை நம்பி நீங்கள் ஏமாறப்போவது நிச்சயம். குற்றங்களை செய்த அந்த குற்றவாளிகளுக்கு விரைந்து நடவடிக்கை எடுத்து அந்த குற்ற செயலில் ஈடுபட்ட அந்த குற்றவாளிகளுக்கு விரைந்து அந்த வழக்கை விசாரித்து தண்டனை பெற்றுத் தர வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன், வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி, மாவட்ட கழக பொருளாளர் வெங்கடேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.